சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. ரஜினியின் தர்ம சங்கடமான நிலைமை. ரஜினி தன் உடல்நிலை கருதியும் தனது நண்பர்களின் குறுக்கீடு அரசியலில் இருக்கும் என்பதாலும் முழுமையாக தன்னை அரசிலிருந்து விலக்கிக் கொண்டு பேட்டியும் அளித்து விட்டார். முக்கியமான காரணம், தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கும் அழகிரி தன்னுடன் வருவார், பேசுவார், அவரை தவிர்க்க முடியாது என்பதும் ஒரு காரணம் என்று அவரது இல்லத்திலிருந்து செய்திகள் வருகின்றன. மேலும் ரஜினியின் உடல்நிலை பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பதும் அமெரிக்கா செல்லவிருந்ததும் உண்மை. குறிப்பிட்ட விசா வராததால் அவர் சிங்கப்பூருக்கு செல்லுவார், உடல்நிலை தேற்றிக் கொள்ள செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த ராகுல் காந்தி, கள்ள மௌனி ராஜீவ்காந்தியின் கொலை விஷயத்தில் கள்ள மௌனம் சாதிக்கும் சோனியாவின் புதல்வன் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது ரஜினியை சந்திக்க பிரம்ம பிரயத்தனம் செய்தார். ரஜினியின் வீட்டில் உள்ளவர்கள் அவரை சந்திக்க விடவில்லை. குறிப்பாக ரஜினியின் லேண்ட்லைனை எடுப்பவர் ரஜினி உடல்நிலை சரியில்லை, ஊரில் இல்லை என்று சொல்லி தவிர்த்து வந்தார். கடைசி வரை ராகுல் காந்திக்கு அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை. ஆனாலும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி இருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தேர்தலுக்கு 10 நாட்கள் முன்னால் திடீரென்று ரஜினியின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து, அவரது குடும்பத்தாரையும் சந்தித்து போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து வந்து இணையதளங்களில் பரப்ப முடிவு செய்துள்ளார்கள். இது வலிய எனக்கு அரசியல் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவரின், உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவரின் சம்மதத்திற்கு எதிராக தாங்களே ரஜினியுடன் நெருக்கமானவர்கள் என்று காட்டிக்கொள்ள பிரம்ம பிரயத்தனம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இன்றும் ராகுல் காந்தியின் முக்கிய தகவல் தொடர்பாளர்கள் ரஜினியிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அது தவிர்க்கப்பட்டு கொண்டே வருகிறது. கடைசி நேரத்தில் வேறு வழியில்லாமல் அவர்களை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.